அனைவருக்கும் இனிய வணக்கம். விளையாட்டு வளையம் நிகழ்ச்சியில் முத்தையா முரளிதரனின் சர்ச்சைகள் தொடர்பாக நான் ஆரம்பித்திருக்கின்றேன் நிகழ்ச்சியினை. முத்தையா முரளிதரன் தமிழில் பேசுகின்றார், அவ்வாறெல்லாம் என்னுடன் பேசினார் என்ற அனுபவங்களை நான் உங்களோடு பேசியிருந்தேன். இன்றைய தினம் பேசப்போகின்ற முக்கியமான விடயம், ஏன் முரளிதரனின் படம் எடுக்கப்படக்கூடாது, ஏன் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கான ஒரு விடயத்தினை என்னுடைய பார்வையில் நான் பார்த்திருக்கின்றேன். முரளிதரன் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கின்றார், தமிழருக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார். இதன் காரணமாக முரளிதரனின் படம் வெளிவரக்கூடாது. இது முரளிதரனின் அரசியல் வாழ்க்கை, முரளிதரனின் அரசியல் வரலாறு தொடர்பான ஒரு படமாக இருக்கின்றதாக இருந்தால் 100% இந்த கருத்தில் எனக்கும் மாற்று கருத்து இருக்காது. முரளிதரனின் இந்த படம் வெளிவரக்கூடாது என்று நானும் போராடுவதற்கு தயாராக இருப்பேன். ஆனால் வெளிவரப்போகின்ற இந்த படம் முரளிதரனின் 800 விக்கெட்டுகளை மையப்படுத்தி, அவருடைய சாதனைகளை மையப்படுத்தி, அவர் என்னவெல்லாம் கிரிக்கெட்டில் செய்தார் என்பதை மையப்படுத்தி வருகின்றதாக இருந்தால் ஏன் நாங்கள் அதனை எதிர்க்க வேண்டும்? அரசியல் ரீதியில் தான் எங்களுக்கு முரளிதரன் எதிரியே தவிர விளையாட்டு என்ற ரீதியில் முரளிதரன் தமிழர்களுக்கு எதிரானவர் அல்ல. அவர் வடகிழக்குக்கு வந்திருக்கின்றார், மலையகத்திற்கு சென்றிருக்கின்றார், அனைத்து இடங்களுக்கும் பயணித்திருக்கின்றார், தமிழர்கள் விளையாடுகின்ற போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் துறையப்பா மைதானத்தில் முரளிதரனின் பந்து வீச்சை யாழ்ப்பாணத்து வீரர்கள் சிக்ஸர்களாக அடித்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. இவற்றையெல்லாம் எதிர்க்காத நாங்கள் இப்பொழுது இந்த படத்திற்கு மட்டுமே ஏன் எதிர்க்க வேண்டும்? ஏன் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து கிரிக்கெட் விளையாட வேண்டும்? அல்லது வவுனியாவில் வைத்தவர் மைதானத்தில் இறங்கி மற்றவர்களோடு நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கின்ற வேளையில் ஏன் நாங்கள் எதிர்த்திருக்க கூடாது? அப்போதெல்லாம் விட்டுவிட்டு இந்த திரைப்படம் வருகின்ற வேளையில் ஏன் எதிர்க்க வேண்டும்? இப்படி நாங்கள் பல விடயங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. விளையாட்டு சாதனை தொடர்பாக ஒரு படம் வருகின்றது என்றால் துரோகியாக இருந்தாலும் அவரிடம் இருக்கின்ற நல்ல விடயங்களை ஏன் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது? இப்பொழுது தோனியின் வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக வந்தது. எங்கள் எல்லோருக்கும் தோனி எவ்வாறு கஷ்டப்பட்டார், எவ்வாறெல்லாம் வந்தார், எவ்வாறெல்லாம் அவர் கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்கின்றார் என்ற விடயங்களை அறிய முடிந்தது, தெரிய முடிந்தது. தனியே அவரை நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் மாத்திரம் பார்த்திருக்கின்றோம். எனவே சில வேளைகளில் அவருடைய படம் வெளிவராமல் இருந்திருந்தால் நாங்கள் தோனியை பார்க்கின்ற கோணம் வேறு விதமாக இருக்கும். சச்சினின் வாழ்க்கை திரைப்படம் வந்தது, அது ஒரு வித்தியாசமாக வந்தது. எனவே அதை ஒரு வித்தியாசமான படமாக நாங்கள் பார்ப்பதிலும் பார்க்க பல பதிவுகள் கொண்ட ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி சாதனை வீரர்கள் பலரின் விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முரளிதரனின் திரைப்படம் அதே மாதிரியான ஒரு திரைப்படமாக வெளிவந்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த படம் வெளியே வரவில்லை, இந்த திரைப்படத்தில் என்ன விடயங்கள் இருக்கப் போகின்றன என்பது நமக்கு தெரியாது. எனவே இவை வெளிவராமல் நாங்கள் கூக்குரலிட்டு இப்பொழுது அந்த படத்தை வெளிவராத அளவத்திற்கு செய்து வைத்திருக்கின்றோம். இதில் பாரிய பங்கு தமிழகத்தில் இருக்கின்ற, இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு, தமிழ் பேசுகின்றவர்களுக்கு முக்கியமான பாரிய பொறுப்பாக சென்று சேர்ந்திருக்கின்றது. எனவே இந்தியாவில் ஏன் இந்த திரைப்படத்தினை எதிர்த்திருக்கின்றார்கள், விஜய் சேதுபதியை ஏன் இந்த திரைப்படத்தில் நடிக்க விடாமல் செய்திருக்கின்றார்கள், இவை பற்றி நான் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் அல்லது அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம் என்று இருக்கின்றேன். முரளிதரன் பற்றி நாங்கள் பேசுகின்ற வேளையில் முரளிதரன் 2009 நடைபெற்ற யுத்தத்தின் போது குரல் கொடுக்கவில்லை. அதே வேளையில் முரளிதரன் யுத்தம் நிறைவடைந்தது சந்தோஷமான விடயம் என சொல்லியிருக்கின்றார் பகிரங்கமாகவே. அதே வேளையில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றார். இப்படி பல குற்றச்சாட்டுக்களை நாங்கள் அவர் மீது அரசியல் ரீதியில் அடுக்கி கொண்டு போகலாம். எனவே இதன் பின்னணிகள் என்ன, என்ன பின்புலத்தில் இவை நடைபெற்றிருக்கின்றன என்பது பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்தால் முரளிதரனுக்கு எதிரான பல விடயங்களை நாங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை முரளிதரன் மாத்திரம்தான் செய்திருக்கின்றாரா, வேறு யாரும் செய்யவில்லையா, இப்படி என்னால் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இந்த யுத்தத்துக்கு எதிராக யாருமே நடந்து கொள்ளவில்லையா, அவர்களுக்கு நாங்கள் இன்றும் வாக்களித்து வெற்றி பெற வைக்கவில்லையா, அல்லாவிட்டால் வேறு வேறு விதங்களில் இப்போதுள்ள அரசாங்கத்துடனும் சரி, இப்போதுள்ளது அரசாங்கத்தோடு தானே தமிழர்கள் எதிரிகளாக பார்க்கப்படுகின்றார்கள். அப்படியாக இருந்தால் அந்த அரசாங்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்களை நாங்கள் இன்னும் அங்கீகரிக்காமல் இருக்கின்றோமா, அவர்களை வெற்றி பெற வைக்காமல் இருக்கின்றோமா? இவை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் முரளிதரனின் திரைப்படம் வெளிவரப்போகின்றது என்றும் என்பது மட்டும் ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது? என்னை பொறுத்தவரையில் தமிழர்கள் எப்பொழுதுமே இன்னொருவன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற வேளையில் அதை தட்டி கொடுத்து தூக்கி விடுவதற்கு தயாராக இல்லை.
இழுத்து விழுத்தி எந்த அளவத்திற்கு அவரை இல்லாமல் செய்து அவரை வெளியே கொண்டு வர முடியாத அளவத்திற்கு அல்லது அவர் வெளிவர முடியாத அளவத்திற்கு தட்டி இல்லாமல் செய்ய முடியுமோ அதை இலகுவாக நாங்கள் நன்றாகவே செய்து விடுவோம். இது கடந்த காலங்களில் அரசியலாக இருக்கட்டும், சமூக பணியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேறு துறைகளாக இருக்கட்டும், சர்வசாதாரணமாக நாங்கள் திறமையாக அதிலும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை விட தட்டி கொடுத்து சரி செய்யுங்கள், அந்த இடத்தில் பிழைகள் வந்தால் நாங்கள் அதற்கு ஒரு வெட்டு துண்டு போடலாம். நான் இந்த முரளிதரன் சம்பந்தமான பதிவுகளை பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஒரு பார்க்கக்கூடிய நல்ல பதிவாக நான் பார்த்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்களுடையது. கடந்த தேர்தலின் பொழுது மனோகணேசன் தோற்க வேண்டும் என்று முரளிதரன் பேசியிருக்கின்றார். வெல்லவே கூடாது என்கின்ற அடிப்படையில் அவருடைய பேச்சுக்களும் இருந்தன. ஆனால் அவர் முன்வந்து சொல்கின்றார், அரசியல் ரீதியாக முரளிதரன் வந்தால் அது வேறு கதை. ஒரு விளையாட்டு வீரனாக இலங்கையைச் சேர்ந்த தமிழன் என்ற அடிப்படையில் அவருடைய இந்த திரைப்படம் வெளிவர வேண்டும் என்று. எனவே இதுதான் ஸ்போர்ட்டிவ், இதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அவரிடமிருந்த நன்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த திரைப்படம் அரசியல் சார்ந்து ஏற்கனவே முரளிதரன் சொன்ன விடயங்கள் போன்று விடயங்கள் வெளிவருமாக இருந்தால் நாங்கள் எதிர்த்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் இப்பொழுது எதிர்த்திருப்பது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது நல்லது என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே இதை ஒரு பதிவாக நான் இப்பொழுது விளையாட்டு சார்ந்தும் செயல்படுகின்றன என்ற அடிப்படையில் உங்களுக்காக தந்திருக்கின்றேன். விளையாட்டு வீரர்கள் விளையாட்டை தாண்டி அடுத்த கட்டங்களுக்குள் அவர்கள் பேசாமல் இருந்தால், அரசியல் கதைக்காமல் இருந்தால் இவற்றை பற்றி நாங்கள் எதிர்த்திருக்க மாட்டோம், கதைத்திருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன. விளையாட்டு வீரர்கள் எதிர்காலத்தில் அரசியலுக்குள் வரலாம். முரளிதரின் குடும்பம் சார்பாக அவருடைய சகோதரர் அரசியலுக்குள் இறங்கி இருக்கின்றார். எனவே அவர் அதன் அடிப்படையில் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கலாம். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த திரைப்படம் முற்றுமுழுதாக வெளிவராமல் நாங்கள் அவசரப்பட்டு இந்த திரைப்படத்தை தடை செய்திருப்பதானது முரளிதரனை இன்னும் சர்வதேச அரங்கில் சர்வதேச தமிழ் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய சில விடயங்களை நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டோம் என்கின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள் இருக்கின்றது. அடுத்த விளையாட்டு விளையம் நிகழ்ச்சியில் இந்த முரளிதரன் சம்பந்தமான நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற போது விஜய் சேதுபதிக்கு எதிராக ஏன் தமிழகத்தில் குரல் வழங்கப்பட்டது, முரளிக்கு எதிராக ஏன் குரல் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்கவிருக்கின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல். விசி கன்ஸ்ட்ரக்ஷன், சகலவிதமான கட்டிட இரும்பு வேலைகளுக்கு எம்மை நாடுங்கள். வவுனியாவில் விசி கன்ஸ்ட்ரக்ஷன். விசி கன்ஸ்ட்ரக்ஷன் 0777 66 77 64.